ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் எப்படி ஒவ்வொரு வருஷமும் தமிழ் நியூயர்க்கு ரெடி ஆகும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலே தெரிவிச்சுக்கிறோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், தமிழ் வருஷ பிறப்பு வந்து சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் தமிழ் வருஷ பிறப்புக்கு சித்திரை கனி காணுதல் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்திரை கனி காணுதல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வருஷம் பிறந்து ஃபஸ்ட்டு டேவே நம்ம கண் விழித்து பார்க்கும்போது நல்ல மங்களகரமான பொருட்கள் மேலே நம்ம விழித்தோன்னா அந்த வருஷம் நம்மளுக்கு நல்ல விஷயங்களாக நடக்கும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நம்பிக்கை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வருஷ பிறப்பு அன்றைக்கு காலையிலே எழுந்திரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வருஷ பிறப்புக்கு முந்தின நாளே நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து படுக்கணுங்க. அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் முந்தின நாளே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணுற ப்ராக்டிஸு. உங்களில் நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு தள்ளி ரொம்ப தூரத்தில் இருப்பீங்க. ஸோ அவங்களால எல்லா பொருளையும் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன முடியுமோ அதை வச்சுட்டு நீங்கள் அந்த பொருள் மேலே முடிச்சா போதுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போங்க. இந்த டேபிள் ஐதர் வந்து உங்களோட பூஜை ரூம் பக்கத்துலேயே இருக்கலாம், இல்லைனா உங்களோட பெட்ரூம்லேயே இருக்கலாம். ஒரு டேபிள் எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து 3 பார்ட்டாக நான் வந்து பிரிச்சுக்குவேங்க. இப்போது உங்களோட டேபிளோட லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு போர்ஷனை எப்படி அடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவைப்படுறது வந்து ஒரு கடவுளோட ஃபோட்டோவோ இல்லை வந்து விக்கிரகமோ. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன விநாயகர் சிலையை வச்சுருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சுட்டு சில மங்கள பொருட்கள், குங்குமம், மஞ்சள், சந்தனம், தண்ணி, இது மாதிரி எல்லா பொருளையும் நீங்கள் வந்து வச்சுருங்க. இது கூடவே கொஞ்சம் இனிப்பு பொருட்களாக இருக்கிற தேன், அதுக்கப்புறமா வெல்லம், இதெல்லாமும் நீங்கள் வச்சுக்கலாம். மறக்காமல் 2 தீபங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறவிளக்காக நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கு சில பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வாசனை தரக்கூடிய மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, இது மாதிரி பூக்களும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட் அதாவது சாமியோட பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சென்டர் ஆஃப் த டேபிளில் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி, அதுக்கு மேலே உங்களுக்கு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து மெயினான தட்டுங்க. இதில் தான் நம்ம சித்திரையோட கனிகள் எல்லாமே நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் மெயினாக இருக்க வேண்டியது முக்கனிகளான மா, பலா, வாழை. இது கூட உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பணம் இல்லைன்னா வந்து காயின்ஸ், இதை வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த டேபிள், அதாவது உங்களோட ரைட் எட்ஜில் நீங்கள் உங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற மெயினான பொருட்கள், உப்பு, அரிசி, பருப்பு, சர்க்கரை, இது மாதிரி ஒரு 5 பொருட்கள் எடுத்து எல்லாமே வந்து நிறச்சி இந்த சின்ன சின்ன பாத்திரத்தில் வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக சித்திரை காணுதல் ஃபங்க்ஷனுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நியூயர்க்கு முன்னாடி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேலே நீங்கள் கண் விழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்க போகலாம். தமிழ் வருஷ பிறப்புக்கு இன்னொரு முக்கியமான டிஷ் எல்லா வீட்லேயும் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் பச்சடி தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து மேங்கோஸ் கிடைக்கும். ஸோ இந்த மேங்கோஸ் வச்சு எப்படி வந்து ஸ்வீட்டான அதேமாதிரி காரமான ஒரு பச்சடி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து மேங்கோஸ் ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கின்லலாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் டெம்பரிங்காக பார்த்திங்கன்னா கடுகு, முளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 3-4 ஆட் பண்ணியிருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்காக, அதுக்கப்புறம் சுவைக்காக பார்த்திங்கன்னா வந்து பெருங்காயத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேங்கோஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்து வரதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து மேங்கோஸ்லாம் வந்து ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வெல்லம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான மேங்கோ பச்சடி ரெடிங்க. செஞ்சாஸ்தின பாய். புத்தாண்டு என்ன கொஞ்சம் சிறப்பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் காமிக்கிற பூ பேர் வந்து சரக்கொன்றைன்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து சித்திரை பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூ மலர்ந்தாவே வந்து நம்மளுக்கு தமிழர்களுக்கெல்லாம் வந்து வருஷ பிறப்பு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தாங்க இது. ஸோ இந்த பூ கிடைச்சாலும் நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து சாமிக்கு வைக்கலாம். அந்த வீட்டுக்கு டெக்கரேஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கோலத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷ பிறப்புக்கும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கோலம் போட்டு வீட்டு டெக்கரேட்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இப்போது சித்திரை காணுதல் ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட தமிழ் புது வருஷத்தோட பேர் பார்த்திங்கன்னா சுபக்ருது. இதோட மீனிங் நட் செய்கை. ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்கும் நல்ல விதமான செயல்கள் நடக்கும் அப்படிங்கிறதாங்க இந்த ஆண்டோட பொது பலன். வர்ற ஏப்ரல் 14th தமிழ் மக்களுக்கு மட்டும் நியூ இயர் இல்லைங்க, இந்தியாவிலேயே நிறையா ஸ்டேட்ஸில் இருக்கிற மக்களுக்கும் வந்து நியூ இயர். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலி பார்த்தீங்கன்னா கம்போடியா, தாய்லாந்து, லாவோஸ், மியான்மர் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து அதுதாங்க நியூ இயர். அது மட்டும் இல்லாமல் உலகெங்கில் இருக்கிற தமிழர்கள் வாழ்கிற எல்லா நாட்லேயும் கண்டிப்பாக இந்த தமிழ் ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு முறை நம்ம சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. பாய் பாய், டேக் கேர்.